गुड इवनिंग टू मीडिया। நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன், கடந்த இந்த தேர்தல் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்தேன், ஒற்றுமை இல்லாமல் பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்க முடிவு மிக மோசமாக போய் முடியும் என்பதில் ஆணித்தரமாக எனது கருத்துக்களை சொன்னேன். நான் உங்களுக்கு தெரியும், ஆனால் எவ்வளவு பெரிய தோல்வி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு தோல்வி. என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் பிரச்சாரத்தில் வந்து நின்றுட்டு 2800 பொதுக்குழு உறுப்பினர்கள், பெரும்பாலான மாவட்ட கழக செயலாளர்கள், இரட்டை இலை சின்னம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த வெற்றி சின்னம், அதற்கு பின்னாலே கொங்கு மண்டலம், ஏதோ இவங்க தாத்தா விட்டது மாதிரி கொங்கு மண்டலம் எங்ககிட்ட இருக்கு. அதுக்கு பின்னாடி இவ்வளவையும் சொல்லி குட் ஈவினிங் டு மீடியா. நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன், கடந்த இந்த தேர்தல் ஆரம்பத்திலிருந்து சொல்லி வந்தேன், ஒற்றுமை இல்லாமல் பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்க முடிவு மிக மோசமாக போய் முடியும் என்பதில் ஆணித்தரமாக எனது கருத்துக்களை சொன்னேன். நான் உங்களுக்கு தெரியும், ஆனால் எவ்வளவு பெரிய தோல்வி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒரு கேவலமான ஒரு தோல்வி. என்ன சொன்னாங்க, எலெக்ஷன் பிரச்சாரத்தில் வந்து நின்றுட்டு 2800 பொதுக்குழு உறுப்பினர்கள், பெரும்பாலான மாவட்ட கழக செயலாளர்கள், இரட்டை இலை சின்னம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த வெற்றி சின்னம், அதற்கு பின்னாலே கொங்கு மண்டலம், ஏதோ இவங்க தாத்தா விட்டது மாதிரி கொங்கு மண்டலம் எங்ககிட்ட இருக்கு. இவ்வளவையும் சொல்லி அத்தனையும் முன்னாள் அமைச்சர்கள்லேருந்து அத்தனை பேரும் எங்ககிட்ட இருக்காங்க. தேர்தல் களத்தில் நின்றுட்டு இப்போதான் முதலமைச்சர் வருத்தப்பட்டு சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தினார் எதிர்கட்சி தலைவர்னு, இப்பயாவது அவர் சொன்னாரேன்னு சந்தோஷப்படுறேன். பீச வச்ச ஆம்பளையா இருந்தா வா, மானம் ரோஷம் சூடு சொரணம் இருந்தா வா. இப்ப நான் என்ன சொல்றேன், உனக்கு இதெல்லாம் உனக்கு இருந்துச்சுன்னா ரிசைன் பண்ணிடு. நீ இப்ப அண்ணாதிமுக கூப்பிட்ட இல்ல சேலஞ்சா, அதனால நீ ராஜினாமா கொடுத்துருன்ற. ஒரு சாதாரண தோல்வி அல்ல, தொடர் தோல்விகள், தொடர் தோல்விகள். ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் இடைத்தேர்தல்ல அப்படின்னு சொன்னா அங்க போய் மிஸ்டர் செங்கோட்டையனும் மற்றவர்களும் வசனம் பேசிடக்கூடாது. வருகாபுரி போல, மதுரை கிழக்கு போல, 73 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெற்ற இடைத்தேர்தல் நாடாளுமன்றத்தில் பதித்த வெற்றி போல இதெல்லாம் பேசுனீங்கல்ல, ஜெயிச்சு வந்துடுவோம்னு சொன்னீங்கல்ல, 50-60,000 ஓட்டில் ஜெயிப்போம்னு சொன்னீங்கல்ல. ஏன் அப்பயே சொல்றது, ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்லி சொல்ல முடியல உங்களால், இப்படி தான் சொல்லி பார்த்தீங்க நீங்க உள்ளார போய். ஆனால் நல்லா கவனி, என்னோட கால்குலேஷன்ல அம்மாவுக்கு ஸ்ரீரங்கத்தில் எலெக்ஷன்ல இன்சார்ஜா இருந்தவனா, இந்த மாதிரி பனை மழையாக பொழிந்தது இங்கே எனக்கு தெரியும், ரெண்டு பக்கமும் சொல்லிட்டு இருக்கேன் நான். திரு சீமான் அவர்கள் வாங்கிய வாக்குகள் இது எவ்வளவா இருந்தாலும் காசு இல்லாமல் வாங்கின வாக்குகள்ன்றது ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கேன் நான், தலை நிலவரம் எனக்கு தெரியும். ஆகவே அங்கே பிடிச்சி கருங்கல் பாளையத்துலேருந்து வீரபசத்திலிருந்து சம்பத் நகர்லேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம், நான் அப்படி பழக்கப்பட்டவன் ஈரோடோட. ஆகவே பழனிசாமியை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராக இல்லை. எலெக்ஷன் பிரச்சாரத்தில் வண்டியை நிறுத்தி எங்க ஓபிஎஸ் கத்துறாங்க, கூட்டு வாங்கன்னு சொல்றாங்க, 90% வாக்குகள் பதிவாகி இருக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு பண மழை பொழிந்திருக்கிறது, ஆனா 75 தான் ஆகுது, இன்னும் 15% ஓட்டு எங்க போச்சு, அட்லீஸ்ட் 90th ஆயிருக்கணும். அந்த 15% வாக்குகள் அந்த அதிமுக காரங்க வந்து ஓட்டு போடுறதுக்கு தயாராக இல்லை. அந்த தொண்டர்களும் அதிமுக ஆதரவாளர்களும் சோர்வடைந்து விட்டார்கள். ரெண்டு பேரும் ஒற்றுமையாக போகமாட்டேன்றாங்க, ஒற்றுமையாக சேர்ந்து இந்த கட்சியை நடத்துவதற்கு வருவதில்லை என்கின்ற ஒரு பெரிய
மன வருத்தத்துடன் உளைச்சலுடன் அவர்களை நாம் பார்க்க முடிந்தது. அதுதான் இந்த 15% வாக்குகள் குறைந்தது. நான் என்ன சொல்ல வரேன், இப்போ 10வது ரவுண்டில் போய் டெபாசிட்டை செக்யூர் பண்ணுற டெபாசிட்டை காப்பாற்றிக்கிறார். 10 ரவுண்டு வரைக்கும் சந்தேகமாக போயிட்டு இருந்தது டெபாசிட்டை ஏஐடிஎம்கேக்கு அண்ணா திமுக கிடைக்குமா கிடைக்காதான்னு. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எழுந்திருக்கிறது. யுவராஜ் வந்து தோத்தது 8088 வாக்குகள் நினைக்கிறேன். தட் இஸ் த ரிசல்ட். ஆனால் ஈவேரா திருமுகன் அங்கே திருமுகன் ஈவேரா 67,000 வாக்குகளை பெற்றார்கள். யுவராஜ் 58,000 வாக்குகளை பெற்றார். த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒன்லி 8,904. பெசாம வாசன் காலில் விழுந்து அங்கே கொடுத்துருக்கலாமே, நீ யுவராஜே நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீயே இந்த களத்தில் இறங்கின. தொடர் தோல்விகள் சார், ஒன்று ரெண்டு கிடையாது. இன்னும் மேனேஜ் பண்ணி பேசி நான் இப்போ என்ன முடிவுக்கு வரேன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். இன்னொரு 6-7,000 ஓட்டு 8,000 ஓட்டு ஏடிஎம்கேக்கு வரும் கூடுதலாக, அவ்வளோதான். டெபாசிட்டை காப்பாற்றி ஏகப்பட்ட வித்தியாசத்தில் ஒரு 70,000 வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். இது இப்போ தெரிஞ்சு போச்சு. நான் என்ன சொல்ல வரேன், காலம் கடந்து விடவில்லை. இப்பையும் காலம் கடந்து விடவில்லை. பழனிசாமி அவர்களே, ஓபிஎஸ் சொன்ன மாதிரி உங்கள் தாத்தா வீட்டு கட்சி இல்லை. இப்பயாவது போய் மனிதாபிமானமே இல்லாமல் தனது தாயை இழந்து அங்கே அமர்ந்திருக்கின்ற தலைவர், ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் போய் ஈரோடு மாவட்டம் காந்தி நகரில் புகழேந்தி செய்தியாளர் சந்தித்து நேரடி காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்த கூடுதல் தகவலை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.